அனைவருக்கும் ஆனந்தி துரையின் அன்பான வணக்கங்கள். நான் இப்போது 2008 பனிமலர் இதழில் வெளியான ஆத்மாவின் பயணங்கள் என்னும் சிறுகதையை வாசிக்க இருக்கிறேன். ஆத்மாவின் பயணங்கள். விடியல் மலர்ந்தது. மாந்தோப்பின் நடுவே அமைந்திருந்த அந்த பண்ணை வீடு அன்று விருந்தினர் வருகையால் களை கட்டி இருந்தது. ஆம், ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அன்பர்கள் ஒரு குழுவாகச் சேர்ந்து அருகில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் தங்களது ஆன்மீக சாகச பயணத்தை முடித்து கொண்டு முந்தின நாள் இரவு அங்கு வந்து தங்கியிருந்தனர். காலையில் அனைவரும் எழுந்து குளித்து முடித்து காலை சிற்றுண்டி அருந்திவிட்டு ஒன்றாக அமர்ந்து நேற்றைய அனுபவங்களை பண்ணை வீட்டின் சொந்தக்காரரான பெரியவர் சுந்தர மகாலிங்கத்திடமும் அவரது துணைவியார் ஆனந்தவல்லி அம்மையிடமும் எடுத்து கூறி கொண்டிருந்தனர். வானுயர நிற்கின்ற மலைகள், பொங்கி பிரவாகமாய் விழும் அருவிகள், சலசலக்கும் நீரோடைகள், இதுவரை பார்த்தறியாத வண்ண வண்ண மலர்கள், இனிய மூலிகை நறுமணம் கலந்த காற்று, எங்கு நோக்கினும் பசுமை, இதம் தரும் சூழல். மலையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இறைவனின் அற்புதமான படைப்பு, இதனை தரிசிக்கும் வாய்ப்பு நேற்று எங்களுக்கு கிடைத்தது என்று கற்பகம் கூறத் துவங்கினாள். சந்தடி நிறைந்த நகர வாழ்க்கையை விட்டு விலகி அமைதி சூழ்ந்த இயற்கை எழில்மிக்க ஒரு இடத்துக்கு சென்று தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்குள் மேலோங்கியது. அதனால் சித்தர்கள் வாழ்ந்த, இன்னும் சூட்சுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான மலைப்பகுதியை தேர்ந்தெடுத்தோம் என்றான் பாண்டியன். இந்த மலை விசித்திரமானது. மற்ற மலைகளைப் போல் ஏறுவதற்கென செம்மைப்படுத்தப்பட்ட பாதை உள்ள மலை அல்ல. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வனாந்திர பகுதி. வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் உண்டு. காரிலோ ஏன் கட்டை வண்டியிலோ கூட செல்ல முடியாது. நடந்துதான், நம்முடைய சொந்த முயற்சியில் ஏறித்தான் செல்ல வேண்டும். வேறு எந்த விதமான வசதிகளும் இல்லை என்று மலையை பற்றி விளக்கம் கொடுத்தான் விஸ்வநாதன். காலை 6 மனதுக்குள் பலத்த பிரார்த்தனைகளுடன் மலையேற துவங்கினோம். பொழுது புலர ஆரம்பித்தது. காலை கதிரவனின் கதிர்கள் பட்டு மலை முகடுகள் தங்க பாளங்கள் போன்று ஜொலித்தன. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மலை மீது ஏற துவங்கிய சற்று நேரத்திற்கெல்லாம் எங்களில் பலருக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. இது விபரீத ஆசையோ என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்றியது. ஆனால் சிறிது தூரம் சென்றவுடன் அந்த பகுதியெங்கும் எல்லையற்ற ஒரு சாந்தி நிலவுவதை உணர முடிந்தது. அந்த சாந்தி எங்களை பரிபூரணமாக ஆட்கொண்டது. ஓ, இதனால்தான் சித்தர்கள் இத்தகைய இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற உண்மை புலனாகியது. மேலும் முன்னேறி செல்லும் உத்வேகம் பிறந்தது. மலை மேல் சென்று தியானம் செய்ய போகிறோம் என்ற எண்ணம் மறைந்து மலை மீது மேற்கொள்ளும் அந்த பயணமே ஒரு தியானமாக, சுற்றிலும் காணும் காட்சிகள் யாவுமே இறை தரிசனமாக எங்களுக்கு அமைந்தன. மேலே ஏறி மலையுச்சியை எட்டியவுடன் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. மலையுச்சியில் அமர்ந்து தியானம் செய்தது எங்கள் வாழ்வில் இதுவரை நாங்கள் பெற்றிராத புதியதோர் அனுபவம். நிச்சயம் நிச்சயம், நாங்கள் பாக்கியசாலிகள் என்று உணர்ந்தோம் என்று உள்ளம் நெகிழ கூறினாள் அழகம்மாள். மலை ஏறுவதற்கு 5 ஆகியது. அங்கே 2 இளைப்பாறிவிட்டு மீண்டும் இறங்க ஆரம்பித்தோம். மலை செங்குத்தாக இருப்பதால் ஏறுவதை போன்று இறங்குவதும் கடினமாகத்தான் இருந்தது. இருட்டுவதற்குள் இறங்கி மலையை விட்டு வந்தாக வேண்டும். ஏனெனில் அங்கே மின்சார வசதி இல்லை. சுற்றிலும் காடு, பாதையோ கரடுமுரடான பாறை. தொடர்ந்து 10 மேலாக நடந்ததால் கால்கள் ஒத்துழைக்க மறுத்தன, தள்ளாடின. பாறைகளில் கால் வைத்து பார்த்து பார்த்து இறங்க வேண்டும். இதற்குள் இருட்டிவிட்டது. எப்படியாவது மலையை விட்டு இறங்கி வந்தாக வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை மனதில் வரவழைத்து கொண்டு எப்படியோ வந்து சேர்ந்து விட்டோம். எது நம்மை மலை ஏற வைத்தது? எந்த அருள் நம்மை பாதுகாத்து அழைத்து வந்தது என்று எண்ணி பார்க்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது. ஏனெனில் நாங்கள் மாடிப்படி ஏறக்கூட சிரமப்படுவோம். மலை ஏறியது வியப்பிலும் வியப்பு என்று கூறி சிரித்தாள் பத்மாவதி. அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர மகாலிங்கம் புன்னகையுடன் பதில் கூற ஆரம்பித்தார். வாழ்க்கை கூட இப்படித்தான். நன்கு யோசித்து பாருங்கள், புரியும். எந்த ஒரு பிரச்சனையும் முதலில் உங்களுக்கு ஒரு பெரிய மலை போன்று மலைப்பாக இருக்கும்.
பிரச்சனையை அனுபவிக்கும் காலங்களில் கூட எப்போது விடிவு பிறக்கும் என்று கலங்குவீர்கள். ஆனால் நிச்சயம் மலை போன்ற பிரச்சனைகளை கூட ஒரு நாள் உங்களால் வென்று வந்துவிட முடியும். மலை ஏறும்போதோ இறங்கும்போதோ உங்களில் யாரோ ஒருவர் சோர்ந்து போயிருந்தால் கூட உங்களால் அந்த மலையை விட்டு இறங்கி இருக்க முடியாது, வனப்பகுதியை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது. ஆனால் ஏறி இறங்கி பத்திரமாக வந்துவிட்டீர்கள் அல்லவா? எந்த சக்தி உங்களுக்கு அனுகிரகம் வழங்கியது? வாழ்க்கையும் அது போன்றதுதான். நீங்களும் உங்கள் குடும்பமும் இடி போன்ற சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீர்கள். சில இருண்ட காலங்களை கடந்து வந்திருப்பீர்கள். கரடுமுரடான, உதவிக்கு ஆள் இல்லாத தனிமையில் வாடிய காலங்கள் உங்கள் வாழ்விலும் ஏற்பட்டிருக்கலாம். அப்போதெல்லாம் உங்களை எந்த சக்தி காப்பாற்றியது? சற்றே நிதானமாக எண்ணி பாருங்கள். அப்போது உங்கள் உள்ளிருந்தே ஒரு துணிவு பிறந்திருக்கும், ஒரு பேராற்றல் உதயமாகியிருக்கும். இறைமையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் எட்ட முடியாத சிகரத்திற்கு ஏறி செல்ல உங்களை தூண்டியது போல், இருட்டுவதற்குள் மலையை விட்டு இறங்கியாக வேண்டும் என்ற எண்ணம் கடும் சோர்வையும் மீறி உங்களுக்குள் ஒரு உந்துதலை ஏற்படுத்தியது போல், இக்கட்டான நேரங்களில், அத்தியாவசியமான நேரங்களில் உங்கள் ஆத்மாவில் இருந்து பேராற்றல் ஒன்று உற்பத்தியாகும் வண்ணம் இறைவன் வழிவகை செய்திருக்கிறான். அதைத்தான் கரேஜ், தைரியம் என்று சொல்கிறோம். இத்தகைய தைரியமுடையவர்கள் மற்றவர்களையும் தளர்ந்து போக விடமாட்டார்கள் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஆமையா, அன்னையும் இது பற்றி கூறியிருக்கிறார்கள் என்று இடைமறித்து கூறினாள் கற்பகம். ஒரு தீபச்சுடர் இன்னொரு தீபத்தை ஏற்ற உதவுவது போன்று தைரியம் உள்ளவர்கள்தான் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்க முடியும். தன்னை காப்பாற்றி கொள்ளும் தைரியம், தன்னை சார்ந்தவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய தைரியம் என்னும் இரண்டு வகை தைரியத்தையும் நாம் அறிவோம். ஆனால் துணிவின் அடுத்த கட்டமான மூன்றாவது வகை தைரியம் ஒன்று உண்டு. அதுதான் உண்மையை, நேர்மையை வலியுறுத்தும் தைரியம் என்று அன்னை கூறுகிறார். இதைத்தான் அவதார புருஷர்கள் செய்தார்கள். அவர்களிடம் அந்த துணிவு இருந்தது. மலைக்கு ஒரு முறை போய்விட்டு வருவதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் தேவை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா? அந்த மலையிலேயே, ஆளருவமற்ற வனாந்திரத்திலேயே கண்களை மூடி சுற்றுப்புற சூழல் பற்றிய பயமின்றி இறையுணர்வில் லயித்திருந்த சித்தர்கள் எத்தகைய துணிச்சல் மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். உலக வாழ்வும் ஆன்மாவுக்கு ஒரு சாகச பயணம் போன்றதுதான், கரடுமுரடான பாதை போன்றதுதான். எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்ற சூழ்நிலையில் கூட அனைத்தையும் மீறி அசாத்திய துணிச்சலோடு இறைமையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். மலையில் ஏறுவதே ஒரு தியான அனுபவமாக இருந்தது என்று கூறினீர்கள் அல்லவா? அதுபோல கடமைகளை முடித்த பிறகுதான் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணாமல் வாழ்வு முழுவதையுமே ஒரு தியான அனுபவமாக, இறை அனுபூதியாக ஏற்கும் பாங்கு வர வேண்டும். வாழும் ஒவ்வொரு கணமும் இறைமையோடு ஒன்றியிருக்கும் உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். மலை ஏறுவதற்கு எந்த துணிச்சல் தேவையாக இருந்ததோ அதுபோன்று உலகியல் இன்ப துன்ப சூழல்களுக்கு இடையிலும் இறை நினைவோடு, இறை உணர்வோடு வாழ்வதற்கு அளவு கடந்த தைரியமும் அபார துணிச்சலும் தேவையாக இருக்கின்றன. இந்த உண்மையைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் காலங்காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். உங்கள் வாழ்க்கை பயணங்களில் இத்தகு துணிவை துணையாக கொண்டு என்றென்றும் வெற்றியோடு வாழுங்கள் என்று சுந்தர மகாலிங்கம் ஆசி கூறினார். அவரது பேச்சை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களை பார்த்து ஆனந்தவல்லி அம்மை மென்மையாக புன்னகை புரிந்தாள். அவளது தெய்வீக பார்வையும் புன்னகையும் அவர்களை வசீகரித்தது. கண்ணின் கடைப்பார்வை அன்னையவள் காட்டிவிட்டால், மண்ணில் அன்பருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் என்று அவர்கள் மனம் புதுக்கவிதை புனைந்தது.